பாருங்க, லெக் பீஸா ரெயின்ஸிக்கா பாப்பா வாழைப்பழம் எடுக்க பாக்குறாங்க பாருங்க, கறி விருந்து வைக்கிறாங்க இவங்க வீட்டுல. ஓகே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டட். பாருங்க சிக்கன் கிரேவி, கடையில் செய்யற மாதிரி அப்படியே கிரேவி அப்படியே சூப்பரா இருக்கு பார்க்கும் போது. பாருங்க எல்லாமே கஷ்டப்பட்டு உங்களுக்கு போதும் போதும், கம்மியா போதும். பாருங்க லெக் பீஸ் பாருங்க கேக்குறா. என்னமோ ஸ்வீட் அவங்க அப்பாக்கு கொண்டு போய் வைக்க சொல்லி ராவடி பண்ணிக்கிட்டே கிராப் இருதா. அப்படி அப்பாவை காப்பாத்துற பிள்ளை ரொம்ப தான், எனக்கு ஒரு நாளாவது ஏதாவது குடுக்குறியா? ஹாய் காய்ஸ், ஹாய், வாங்க வாங்க வாங்க. என்ன ரெண்டு நாளா பார்க்கவே இல்ல, என்னால பார்க்காதனால எழுச்சி போயிட்டியா, இல்ல ரெண்டு நாளா நாங்க இங்க இருக்கிறதுனால வந்து சாப்பாடு இல்லையா? சரியா ரெண்டு நாளா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஸுக்காகவும் ரெயின்ஸுக்கா மம்மியும் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்தேன். ரெண்டு நாள் கழிச்சு வந்திருக்கேன். எது கூப்பிட்டீங்க? அர்ஜென்ட்டாக கூப்பிட்டீங்க. நடுவில் வந்து வந்து காலையில் ஆனால் பொங்கல் சாப்பிட்டு போனீங்களா? அப்படியே வந்து ரொம்ப தான் வந்து. சரி ரைட்டு, எது கூப்பிட்டீங்க? காணும் பொங்கல் தான் எனக்கு தெரியும். காணும் பொங்கல் காணுது பாருங்க, பொங்கல் பொங்கல் நாங்க வச்சு சமைச்சிட்டு சாப்பிட்டோம். இன்னைக்கு கரிநாள் முக்கியமா, அதனால சரி பாவமா ஒரு ஜீவன் சுத்திட்டு இருக்கே வந்து வந்து அதுக்கு சாப்பாடு கறி சாப்பிடலாம் அப்படின்னு சமைச்சு போடலாம்னு ஒரு ஆசையெல்லாம் செஞ்சேன். ஒரு காசுல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன சமைச்சிருக்கேன், அதெல்லாம் எப்படி டேஸ்டா இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இவ்வளவு பெரிய இலையா? என்ன சைவமா எப்படி சிக்கன் பிரியாணியா? ஓ பாருங்க லெக் பீஸா. சரி ஓகே, தாராளமா சாப்பிடுங்க. ஓகே ஓகே, ரெண்டு நாளா அங்க நாங்க எல்லாத்துனால சாப்பாடே சாப்பிடுறோம். ஓகே, ரெயின்ஸிக்கா பாப்பா வாழைப்பழத்தை எடுக்க பாக்குறாங்க பாருங்க. ஏப்பா ஓகே, சரி வேணுமா? சரி எடுத்துக்கோ. என்ன ஸ்வீட்டு? போதும் போதும், கம்மியா போதும். சாப்பிடுங்க, எவ்வளவு ரெண்டு நாள்லயே நீ ரெண்டு கிலோ இளைச்ச மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு சாப்பிடுற நாலு கிலோ வெயிட் சேர்த்துறோம். கறி விருந்து வைக்கிறாங்க இவங்க வீட்டுல. ஓகே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டட். கறி விருந்து வாங்க, பக்கத்துல வாங்க பாருங்க. லெக் பீஸ், லெக் பீஸ், அது இல்லாம சிக்கன் கிரேவி, ஸ்வீட்டு, வாழைப்பழம், வெங்காய பச்சடி. இது வந்து முக்கியமாக வெங்காய பச்சடி இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே ரைட்டு, நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட், ஃபஸ்ட்டு ஸ்வீட் சாப்பிடலாம். ஆமாம் ஆமாம், கறி எல்லாமே இறங்கி இருக்கு உள்ளது. பாருங்க எவ்வளவு பேர் லெக் பீஸ் தான், லெக் பீஸ் பாருங்க கேக்குறா. நீ என்னப்பா பண்ற? என்னப்பா ஸ்வீட் என்ன பண்ற? உனக்கு வைக்கிறாங்க பாருங்க,
சரி கொண்டு வாப்பா. நல்லா வந்து ரெண்டு நாள் இருந்த பசிக்கு பட்னிக்கு நல்ல வேட்டை தான். ஆமா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீங்களும் கறி பிரியாணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டா சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு இன்னும் வாய் திறந்துக்கிட்டே தான் இருந்தா. அவ என்னமோ ஸ்வீட்டு அவங்க அப்பாவுக்கு கொண்டு போய் வைக்க சொல்லி ராவடி பண்ணிக்கிட்டே இருக்கிறா என்னப்பா கொண்டு போய் குடுக்கறதா? ஸ்வீட்டை கொண்டு போய் குடுக்கறதா? அப்படி அப்பாவை காப்பாத்துற பிள்ளை ரொம்ப தான். எனக்கு ஒரு நாள் ஏதாவது குடுக்குறியா? பாரு கொண்டு போய் வைக்கிறதா, தூக்கி அடிக்கிறா பாரு. அப்படிலாம் தர முடியாது, கொஞ்சம் ஒன்று தான் உங்க அப்பாவுக்கு கொடுக்க முடியும். எல்லாமே உங்க அப்பாவுக்குலாம் தர முடியாது. தூக்கம் வெறும் சாப்பாடு செஞ்சு வந்து நெய் போட்டு கொடுத்தாங்க, அது வேணாமா. இங்க பிரியாணி ரெடி ஆன சத்தத்தை கேட்டவொடனே எந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்படி இருக்குதாப்பா அப்பா போட அடுத்த ரவுண்டுக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. பாருங்க ஆல்ரெடி ஒரு பிளேட் சாப்பிட்டாச்சு, இப்போ ரெண்டாவது பிளேட் சாப்பிட்ருங்க. ஆக்சுவலாக இன்னும் ஒரு மூணாவது பிளேட் கூட சாப்பிடுவேன். அந்தளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. ஓகே, இந்த காணும் பொங்கல் நமக்கு தான் அமைஞ்சிருக்குது போல, உண்மையிலே சூப்பராக இருக்குது. போதும் போதும், கறி ஏற்கனவே நிறையா இருக்குது. ஓகே, கறி ஏற்கனவே நிறையா இருக்குதுங்க. இது ஃபுல்லாக நானே சாப்பிட்ணுமா பாருங்களேன். பாய் பாய்.